புது சிஷ்யனின் குடும்பமும் கடமைகளும். பாஸ்டர் ரசல் அவர்களின் வரிகள். பக்கம் 261. தலைப்பு: பிள்ளைகள் கல்வி. கேள்வி எண் 5. 1910 இந்த யுகத்தில் தங்கள் பிள்ளைகள் பூமிக்குரிய ஸ்தானங்களை அடைய முடியாது என்பதை பரிசுத்தவான்கள் அறிந்திருக்கிற நிலைமையில், இந்த காலங்களில் தங்கள் பிள்ளைகளை பூமிக்குரிய ஸ்தானங்களுக்கென்று முயன்று படிக்க வைக்க வேண்டுமா? இத்தகைய கல்லூரியிலோ அல்லது பல்கலைக்கழகத்திலோ பெறப்படும் கல்விக்கு 1000 யுகத்தில் மதிப்பு ஏதேனும் இருக்குமா? பதில்: கல்வி என்பது மிகவும் அருமையான காரியம் என்று நான் பதிலளிக்கின்றேன். மேலும் ஏசியாவினுடைய ராஜ்யத்தின் போது சந்தேகத்திற்கிடமின்றி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அருமையான கல்வி வசதிகள் அருளப்பட்டிருக்கும். ஆனால் அந்த கல்வி ஏற்பாடுகளானது வேறு மேற்பார்வையின் கீழ் காணப்படும். மற்றும் இப்பொழுது கொடுக்கப்படுகின்றதான கல்வியிலிருந்து அநேகம் விதங்களில் மிகவும் வேறுபட்டிருக்கும். கிறிஸ்தவர்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகளை கல்லூரிகளுக்கு அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப வேண்டாம் என்றுள்ள எனது அறிவுரையானது வாட்ச்டவர் பத்திரிகை மூலம் தெரிவிக்கப்படுகின்றது. ஏனெனில் பிள்ளைகளை அனுப்பி வைப்பார்களானால் அது பெருமளவில் பிள்ளைகளுக்கு அவநம்பிக்கையையும் நாசிகத்தையும் கொண்டு வந்துவிடும். மற்றும் அது பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் பாதிப்பை ஏற்படுத்திடும். 5 முன்னதாக தன் மகளை பெண்கள் கல்லூரிக்கு அனுப்புவது தொடர்பாக என்னிடம் விசாரித்த ஓர் அருமையான கிறிஸ்தவ சகோதரன் குறித்து எனக்கு ஞாபகம் வருகின்றது. மகளோ வேதத்தின் மீதான அவளது விசுவாசத்தினை அநேகமாக இழக்க நேரிடும் என்று நான் எதிர்மறையாய் அறிவுரை வழங்கினேன். தகப்பனோ நல்லதொரு கல்லூரியை தெரிவு செய்ய வேண்டும் என்று எண்ணி சிறந்த ஒன்றை தெரிவு செய்தார். அது ஒரு மத ஸ்தாபனமாகவும் சபை பிரிவு சார்ந்த கல்லூரியாகவும் இருந்தது. கொஞ்சம் காலத்திற்கு பிற்பாடு அவர் என்னிடம் தன் மகள் கல்வி பெற்றுக் கொண்டாள் என்றார். ஆனால் அந்த மகளோ கிறிஸ்தவ மார்க்கம் அற்றவளாகவும் வேதத்தின் மீதோ அல்லது இயேசு கிறிஸ்துவின் மீதோ விசுவாசம் அற்றவளாகவும் போய்விட்டாள். தேவன் மீது கொஞ்சமாகிலும் அவளுக்கு விசுவாசம் இருக்கின்றதா என்பது உண்மையில் சந்தேகமே. இந்தியாவிலிருந்து இந்த நாட்டிற்கு வந்த ஓர் இளைஞன் குறித்த மாபெரும் சம்பவம் வாட்ச்டவர் பத்திரிகையில் சமீபத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த இளைஞன் முன்னிலை வகிக்கும் பல்கலைக்கழகங்கள் ஒன்றில் பயின்று நாசிகனாகவும் அவிசுவாசியாகவும் வெளியே வந்தான். வேதாகம பாடங்களினுடைய 6 வாசித்ததன் மூலம் அதன் அவநம்பிக்கையிலிருந்து மீண்டு வந்த அந்த இளைஞன் இப்பொழுது இந்தியாவில் காணப்படுகிறார். மற்றும் இப்பொழுது வேதத்தை முழுமையாய் விசுவாசிக்கும் விசுவாசியாய் காணப்படுகின்றார். ஆகையால் உங்கள் பிள்ளைகளுக்கு தொடக்கப்பள்ளி கல்வியை கொடுங்கள். அவர்களை உயர்நிலை பள்ளிக்கூடத்திற்கு எடுத்து செல்ல முயற்சிக்காதீர்கள் என்பதே என் அறிவுரையாகும். ஏனெனில் உயர்நிலை பள்ளிகளில் பிள்ளைகளுக்கு அவநம்பிக்கைகள் அநேகம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. மற்றும் சீக்கிரத்தில் இப்படியாக தொடக்க பள்ளியிலும் கூட கற்றுக் கொடுக்கப்படும். ஆமென்.